ஹலோ விவோஸ். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான திரைப்படங்களை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் மிஸ்கின். இவர் இயக்கிற திரைப்படங்கள் எல்லாமே மற்ற இயக்குனர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதனால இவரோட திரைப்படத்துக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. இவர் இயக்கின பெரும்பாலான திரைப்படங்கள் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. கடைசியாக மிஸ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட்டணியில் வெளியான சைக்கோ திரைப்படமானது ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றது. இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பாலா தயாரிப்பில் பிசாசு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றதுன்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு இயக்குனர் மிஸ்கின் முடிவு பண்ணி இப்போ அதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காரு. இந்த திரைப்படத்தை இப்போ தீவிரமாக இயக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ பிசாசு 2 திரைப்படமானது விறுவிறுப்பாக உருவாயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் நடிகை ஆண்ட்ரியா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. மேலும் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்க போகிறாராம். இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு வந்துட்டுருக்க நிலைமையில் இந்த திரைப்படம் குறித்து மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது இந்த பிசாசு 2 திரைப்படத்தில் நடிகை ஆண்ட்ரியா 16 நிமிடம் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடிச்சிருக்காங்களாம். அதுக்காக நடிகை ஆண்ட்ரியா இந்த திரைப்படத்துக்கு 1,5,000,000 ரூபாய் வரையும் சம்பளம் பேசியிருக்கதாகவும் சொல்லப்படுது. எப்பவுமே நடிகை ஆண்ட்ரியா தான் நடிக்கக்கூடிய திரைப்படத்துல 50-60 லட்சம் ரூபாய் வரையும் தான் சம்பளமா வாங்குவாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல ஒட்டு துணி இல்லாம நடிச்சதுனால தன்னோட சம்பளத்தை 1,5,000,000 ரூபாயா உயர்த்தவும் கேட்டிருக்காங்க. நடிகை ஆண்ட்ரியா கேட்ட சம்பளத்தையும் இதுக்காக கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயமானது இப்போ வைரலாகவும் பரவிட்டும் வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.